ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோங்க. அது என்னென்னா, என்கிட்ட இருக்கிற யான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்கிட்ட பல வகையான வித்தியாசமான யான் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான கலர்லேயும் நான் நிறைய யான் வச்சுருக்கிறேன். அது எல்லாமே இன்றைக்கி உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி நூல்லையே இத்தனை வகைகள் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை என்கிட்ட போட சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, கமெண்ட் பண்ணியும் கேட்டாங்க, அதுக்கப்புறம் பர்சனலாக மெசேஜ் பண்ணியும் கேட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறேன். என்னோட ஃபேவரட் வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா எனக்கு கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்கிட்ட இருக்கிற கலர்ஸ். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, வாங்க நம்ம யான் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செட்டு வந்து அக்ரிலிக் யான். இது ஃபுல்லுமே அக்ரிலிக் யான் செட்டு. இதுலேயே நான் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கிறேன். சில யான் பண்டில் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த லைட் கலரு, இந்த இதெல்லாம் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லாதனால இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுபோல் நிறையா இந்த க்ரீனும் நான் இது வரைக்கும் எந்த வீடியோக்கும் யூஸ் பண்ணலை. சில யான்லாம் வந்து நல்லாவே காலி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலர்லாம் நல்ல ஒரு பிரைட் எல்லோ. இதெல்லாம் நான் நம்மளோட தோரணம் வீடியோலலாம் இது ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இந்த க்ரீனும் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போது நல்லா பிரைட் கலர்ஸ்லாம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிடுவேன். அதுதான் வீடியோக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நிறைய கலர்ஸ் இருக்கும் போது இந்த இன்னைக்கு நான் டேபிள் மேட் பண்ணுறதா இருந்தால் என்ன கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்து நான் யூஸ் பண்ணுவேன். எல்லோ கலர்லேயே பாருங்க, மூணு விதவிதமாக இருக்கும். இது ஒரு எல்லோ, இது மாம்பழ எல்லோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லோ. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு டார்க் கலர் எல்லோ. தோரணமுக்கெலாம் இந்த மாதிரி எல்லோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் பிங்க்லேயே நிறையா பிங்க் வச்சுருக்கிறேன். இந்த பிங்க்கு இதுலேயே டார்க் கலரு, இந்த பிங்க்லாம் நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த யான் எனக்கு ரொம்ப பிடிச்சது யான் வேறு. கொஞ்சம் திக்னஸும் நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணும்போதும் அது தொடும்போதும் நல்லாயிருக்கும். ஈவன் இது அக்ரிலிக் யான் தான் ஆனாலும் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு பிங்க் ஃபேமிலி, இங்கே ஒரு பிங்க். இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. ப்ளூலேயும் அதுபோல் நிறையா ப்ளூ வச்சுருக்கிறேன். இந்த வயலட்டும் நல்லா யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இந்த கலரும் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெறும் அக்ரிலிக் யான் செட்டு மட்டும்தான். இது எல்லாமே நான் யூகேல இருக்கும்போது நான் வாங்கினேன். ஒவ்வொரு முறையும் நான் யான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த வீடியோ பண்ணும்போது இருக்கிற கலரே பண்ணணுமா, வேறு கலர் நான் வேணும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் திரும்பி மார்க்கெட் போகும்போது திரும்பி நான் யான் வாங்கிட்டு வருவேன். இவங்க வந்து இப்படியே பார்ப்பாங்க, இப்போ தடமா வாங்கணும் அதுக்குள்ளேயுமா மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் வீடியோவில். ஒவ்வொரு கலரையும் எதுக்கு மிக்ஸ் பண்ணி எதோட இது பண்ணால் பார்க்குறதுக்கு, வீடியோவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் பார்த்து ஒவ்வொன்றுமே நான் கலர் இது பண்ணுவேன். சில டைம் வந்து நான் வீடியோலாம் எடுத்துருவேன், இந்த கலர் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துருவேன். ஆனால் அது வந்து நான் எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா எடுத்த வீடியோ திரும்பி டெலிட் பண்ணி விட்டுருவேன். திரும்பியும் மறுநாள் முதல்லேருந்து ஆரம்பி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த கலர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு, வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். இப்போ நானே ஒரு வீடியோ ஏதோ பார்க்குறேன்னா அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நம்மளை நெக்ஸ்ட்டுன்னு நம்ம பார்க்க தூண்டணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த வீடியோ பார்ப்போம், என்னென்ன நல்லா சொல்லி கொடுத்தாலும். அதனால எனக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப பைத்தியம். கலர்ஸ் மட்டும் கரெக்டாக பக்காவாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே, இப்போ அடுத்த செட்டு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த யானுமே அக்ரிலிக் யான் தான். ஆனால் என்ன, மற்ற அக்ரிலிக் கலரை காட்டிலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அதனால தான் இதை தனியாக உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பாருங்கள் இந்த யானை, இது நார்மல் அக்ரிலிக் யான் தான், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஏதோ நிறைய கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதனால இது ஒரு செட் வச்சுருக்குறேன். அதே போல் தான் இதுவும் அக்ரிலிக் யான்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏதோ மல்டி கலர் யான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது நான் ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்டார் ஸ்டிச் ஸ்கார்ஃப் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே போல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த யான், இது நிறைய பேருக்கு ஃபேவரெட்டு. நான் இதை கொஞ்சம் வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால இது மட்டும் நான் ரெண்டு வாங்கினேன். யான்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அந்த யான்லேயே அங்கங்கங்கே இந்த மாதிரி டிசைன் வரும். ஸோ இது பண்ணும்போது அந்த கிராஃப்ட் ஒர்க்குக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு தடையும் நிறைய பேர் கேட்பாங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக, இந்த யான் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. இதில் அக்ரிலிக் யானில் அடுத்த கலெக்ஷன்ஸ், இந்த யான் வந்து ரொம்ப ஃபேவரட், அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து நான் யூஸ் பண்ணுறேன், தேவையில்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு செட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மூணு யானுமே அக்ரிலிக் யான் தான், கடைசியாக அக்ரிலிக் யான் செட்டில் இதுதான் கடைசி செட்டு. இந்த செட்டு வந்து நான் இந்த மூணுமே நான் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஒவ்வொன்றும் 10 ரூபாய் தான். இது வந்து அந்த ஒயிட் கலர் வந்து எனக்கு காலியாகிற ஸ்டேஜில் இருந்தனால வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து லாஸ்ட்டாக போட்ட தோரணம் வீடியோவுக்கு நான் இந்த யான் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக இந்த க்ரீன் கலர் வாங்கினேன், ஏன்னா இந்த க்ரீன் கலர் வந்து அந்த செட்டில் இல்லை, நான் வச்சிருக்கிற ஆல்ரெடி வச்சிருக்கிற யான் செட்டில். ஓகே, இது நல்லா தான் இருக்குது, ஏன்னா தோரணம் இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் பண்ணுறதுக்கு இந்த யானே போதுமானது தான். இதில் எனக்கு நான் நல்லாவே பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் செட்டு நம்ம பார்க்கலாம். இந்த யான் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்ட் யான், இது எல்லாம் மெயினாக பேபி ஐட்டமுக்கு யூஸ் பண்ணுற யான். இங்கே இருக்கிற எல்லா யானுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தொடும்போது. இந்த யான்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ பாருங்கள் அக்ரலிக் யான் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்ட் இது. இதுவும் இந்த ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, இந்த மூணுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மூணு வந்து நான் ரொம்ப பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன், இது ஏன்னா இது மூணுமே ரொம்ப காஸ்ட்லி, அதுபோல் ரொம்ப தடிமனாகவும் இருக்கும். இந்த நூல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்ப தடிமனாக இருக்கும். நான் எப்படியும் இன்னும் ஒரு 10 டேஸில் ஸ்வெட்டர் வீடியோ திரும்பி போடுவேன், அப்போ இந்த யான் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த யான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்ட்டுன்னு. இது ஒரு பேபி பிளாங்கெட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன், அந்த பேபி பிளாங்கெட் பாதியோடு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன், அது இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல, ஒரு 7-8 மந்த்ஸ் இருக்கும். அதை நான் அந்த யானையும் பிரிச்சுட்டு நான் திரும்பி அதில் ஏதாவது ஸ்வெட்டர் போடலான் தான் இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, இது அந்த பேபிக்கு ஸ்வெட்டர் பண்ணுற ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கூட இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யான் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த யான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்ல ஒரு சாஃப்ட், நல்ல பயங்கர சாஃப்டாக இருக்கும் இந்த யானு. இதுலேயே இந்த இன்னொரு செட்டும் வச்சுருக்கிறேன். ஸோ பேபி ஐட்டம்க்கு இந்த யானில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி வந்து இது நிட்டிங்கில் யூஸ் பண்ணுற யான். நான் இந்த யான் கடையில் போய் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த யான் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க, நம்ம பாப்பாவுக்கு எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு நிட்டிங் தெரியாதுன்னு சொல்லி அவங்க பரவாயில்லையும் வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் இனிமேல் தான் இந்த யானுக்காகவே நான் நிட்டிங் கற்றுட்டு இதில் ஏதாவது பண்ணணும், இது வந்து ஸ்வெட்டர் பண்ணலாம். இதில் இது பயங்கர உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது, பயங்கர சாஃப்ட் இது. நான் பத்திரமாக வச்சுருக்கிறேன், நம்ம இப்போது பண்ணலாம் அப்படின்ட்டு. க்ரோஷேல இது பண்ண முடியுமான்னு தெரியல, வேணா நான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கலர், இந்த ரெண்டு கலர் இது உங்களுக்கு தெரியும், நம்ம மல்டி கலரில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம நான் ஒரு டாப் பண்ணியிருப்பேன், நம்ம அடல்ட் டாப்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், மல்டி கலரில் வரும், அதில் நிறைய கலர்ஸ் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரிலாம் வரும், கடைசி வந்து எல்லோ அப்புறம் லைட் எல்லோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ப்ளூ க்ரீன்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால் இன்னும் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. இதுவும் நல்ல சாஃப்ட் யான், இது கொஞ்சம்தான் இருக்குன்னோ. அதுக்கப்புறம் இந்த க்ரீன், இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான க்ரீன், அதனால தான் இது நான் பார்த்து நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து. இது யூஸ் பண்ணி நான் ஒரு பேபி ஃப்ராக் பண்ணியிருக்கிறேன், அந்த ஃப்ராக்கும் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இந்த கலரும் நல்ல செம்ம கலரு,
இதில் பண்ணிட்டு பார்க்கும்போது இது எனக்கு அவ்வளோ சும்மா தான் ஏதோ ஒரு ஆஃபரில் இருந்துச்சுன்னு இந்த நூல் வாங்கினேன், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இது யூஸ் பண்ணாமே வச்சுருக்கிறேன். யூஸ் பண்ணால் நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஐட்டமுக்கு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு யூஸ் பண்ணாமே இதை வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பேபி யான், சாஃப்ட் யான், இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் செட்டு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காட்டன் யான் இது மட்டும்தான். இது தொடும் போதே நமக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இது சாஃப்டாக இருக்காது. நமக்கு காட்டன் ட்ரெஸ்லாம் தொடும் போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். இந்த யானும் நான் ஒரு டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். பேபி ஃப்ராக் பண்ணும்போது இதுவும் அந்த க்ரீன் கலரும் சேர்த்து நான் பண்ணேன். இதுவும் ஒரே ஒரு காட்டன் யான் இருக்கிறனால இதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறேன். இதுவும் வேறு எதுக்காக யூஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். இந்த கலரும் நல்ல ஒரு கலர், சாஃப்ரன் கலர் வச்சுருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.